லிட்டில் டாக்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டை தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. சீக்கிரமாக 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களை வாழ்த்தணும்னு ஆசைப்பட்றேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. எண்பது வயதுக்கும் மேல ஆகுற ஒரு பாட்டி ரோட்ல நின்னுக்கிட்டு தன்னோட வயிற்று பொழப்புக்காக, நம்ம ஊர்ல சிலம்பம் சுத்தும் இல்லையா, சோ அதே மாதிரி ரெண்டு ஸ்டிக் அவங்களோட கைகள்ல வச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல அதை சுத்துற வீடியோ காட்சி தான் சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த பாட்டிமா அவங்களோட பேக் மற்றும் ஒரு தட்டை அப்படி ஓரமா ரோட்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒத்த கையால அந்த ஸ்டிக்க மின்னல் வேகத்துல அவங்க சுத்துறாங்க. தென் கீழே வச்சிருந்த இன்னொரு ஸ்டிக்கையும் எடுத்து தன்னோட ரெண்டு கைகளாலையும் இந்த ஸ்டிக்க சுத்துறாங்க. இந்த வயசுல இந்த மிகச்சிறந்த கலையை ரொம்பவே திறமையான இந்த பாட்டிமா பண்றது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம் தான். அதனாலேயே இந்த வீடியோவை எக்கச்சக்க பேர் சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பாலிவுட் ஆக்டர் ரிட்டேஷ் தேஷ்முக் அவர்கள் இந்த வீடியோவை அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிட்டு, வாரியர் பாட்டிமா, இந்த பாட்டிமாவோட கான்டாக்ட் டீடைல்ஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவர் கேட்ட மாதிரியே இந்த பாட்டிமாவோட கான்டாக்ட் டீடைல்ஸும் இவங்க யாரு எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்ற முழு விவரத்தையும் ஒரு சில பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட பெயர் ஷாண்டா பாலு பவர். இவங்களுக்கு 85 வயசு ஆகுது. இவங்க ஹடப்சர் புனே பகுதியை சேர்ந்தவங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த கலையை கத்துக்கிட்டு ரொம்பவே சிறப்பா பண்ணிட்டு வராங்க. அண்ட் அவங்களோட ஃபேமிலி கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ், அவங்களோட சின்ன வயசு போட்டோஸ் அண்ட் விருது வாங்குற மாதிரியான போட்டோஸும் இப்போ சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டிமாவோட பேரு மற்றும் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி இவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டா தாராளமா உதவலாம் அப்படின்னு நிறைய பேர் இந்த நல்ல விஷயத்தை பண்ணிட்டு வராங்க. நடிகர் ரிட்டேஷ் தேஷ்முக் அவர்கள், நடிகை ஜெனிலியா அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவரும் இந்த பாட்டிமாக்கு உதவுறதுக்காக முன் வந்திருக்காரு. 85 வயசுலயும் இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு பாட்டிமா ரோட்ல நின்று தன்னோட வயிற்று பொழப்புக்காக கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப உருக்கமா தான் இருக்கு. இந்த கஷ்டமான லாக்டவுன் டைம்லயும் அவங்களோட விடாமுயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் பாட்டிமா சொந்தமா உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிடுறாங்க. சோ இந்த பாட்டிமாவை பத்தி நிறைய பேர் சோசியல் மீடியால ஷேர் பண்ணி அவங்களுக்கு உதவ தானா முன் வந்திருக்காங்க. கண்டிப்பா இது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். பாட்டிமாவோட கான்டாக்ட் நம்பரும் ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் மராட்டியில இந்த பாட்டிமாக்கு யாராச்சும் உதவணும் அப்படின்னு ஆசைப்பட்டா உங்களோட கான்ட்ரிபியூஷனை நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஷாண்டா பாலு பவர் பாட்டியோட இந்த செய்தி பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.